ஏ ஓவியா, உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு ஹல்க் அங்கிள் ஒரு சூப்பரான ரயில்வே ட்ராக்கு வந்து எடுத்துட்டு வரேன்னு சொன்னிச்சுப்பா. தெரியுமா தெரியாதா? என்னது ஹல்க் அங்கிள் ரயில்வே ட்ராக் எத்தனை சொல்லிச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ட்ரெயின், பேட்டரியில ஓடும்ல அந்த ட்ரெயின் எத்தனை சொல்லிச்சு. என்னமோ உண்மையா ட்ரெயின் எத்தனை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஓவியா ரோஸ் ஹல்கங்கள் வராங்க ஹல்கங்கள் வர்றாங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரயில்வே ட்ராக் எடுத்துகிட்டு வராங்க. அது சொப்பு ஜாமான் விளாட்ற மாதிரி பேட்டரி போட்டு ஓடணும்னு நினைக்கிறேன். பேட்டரி போட்டால் அப்படியே ட்ராக்கில் சுற்றும், ரவுண்ட் ரவுண்டாக சுற்றும். எனக்கு தெரியும் அது எத்தனை வருது ஹல்கே. பசங்களா, உங்களுக்கு தான் நான் இதை எடுத்துட்டு வரேன். இங்கே பாருங்க, என்னோட ஃபோட்டோ அழுக்கு. இது வந்து உங்களுக்காக தானே எடுத்துகிட்டு வந்தேன். இது சூப்பராக இருக்கும். இதில் பேட்டரி நம்ம போட்டு ஜாயின் பண்ணி ஓட்டினோமாக்கும் அப்படியே ட்ராக்கில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது செம்மையாக இருக்கும். நீங்கள் விளாண்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் பாப்பா, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற. அது சுத்துதோ சுத்தலையோ, அது ஓடுதோ ஓடலையோ, அது உனக்கு தேவையில்லாத வேலை. நான் இந்த பசங்களுக்கு தான் கொடுத்துருக்குறேன். பசங்களா, நீங்க பிரிச்சு நீங்க செட் பண்ணி அதை நீங்க ட்ரெயினை ஓட்டுங்க. அது ஓடினாலும் சரி ஓடனாலும் சரி அந்த பசங்களுக்கு கொடுக்காதீங்க. அங்கிள், நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டரி போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அதோ சின்ன கோர இடம். ஆனால் இது ஒரு பேட்டரியில் இழுத்துன்னு ஓடுமானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. பரவாயில்ல, அது ஓடினாலும் ஓடாட்டியாலும் பரவாயில்ல, நான் ட்ராக்கில் போட்டு சூப்பராக செட் பண்ணுவேன். அல்கங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அல்கங்கள். இந்த மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பொருள்லாம் தாங்க. அப்புறம் ஃப்ளைட்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஃப்ளைட்டு தாங்க. அப்புறம் வந்து இதுலேயே வேறு வேறு டிஃப்ரெண்டான ட்ரெயின்லாம் வரும், அந்த மாதிரி தாங்க. அப்புறம் பென்டனு, அப்புறம் டாராபுச்சி, அப்புறம் நிறைய டாமன் செரி இதெல்லாம் வரும், அந்த மாதிரி எங்களுக்கு தாங்க அங்கிள். ஓவியா சூப்பராக ஃபிட் பண்ணுது. ஓவியா சூப்பராக இருக்கு. ஓவியா, உன்னைய போய் சூப்பராக ஃபிட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இங்கே பாரு, நீ எப்படி வச்சிருக்கிறனு. இப்படி வைக்கவே கூடாது, இது ரவுண்டாக. ஆ, இப்படி தான் கரெக்டாக தான் வச்சுக்கிறேன். நான் தான் பார்க்கலையா, இப்படி தான் இருக்கணுமே. வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காதிங்க. சீக்கிரமாக எடுத்து ஃபிட் பண்ணி வண்டி ஓடுதா இல்லையான்னு பாருங்க. சப்போஸ் வண்டி ஓடலைன்னா நான் எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அவங்ககிட்ட. அதுக்கு தான் கேட்டேன். ஓவியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஆன் பண்ணிவிட்டு வெயிட்டாக இருக்கிறதுனாலலாம் இழுத்துட்டு போகல. அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அதனால் இழுக்கலை. நீ ட்ராக்கை அப்படியே எல்லாத்தையும் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டுலேருந்து நீட்டாக ட்ராக் போடு. ஓ மை காட், அது ஓடலையா? பரவாயில்ல, முகின்னு சொல்கிற மாதிரி ட்ராக்கை பிரிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பாருங்கள். அப்படியும் ஓடலைன்னா நான் எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். நீங்கள் பயப்படவே வேணாம், நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ஐயோ, அதுவும் ஓடலை. என்ன ஓவியா, எப்படியாவது ஓடும். நானும் ஜாலியாக அது மேலே ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தா இன்ஜினும் மண்டையே நவல மாட்டேங்குது. லோக்கல் ஐட்டமா? ஐயோ, நான் நினச்சி வந்தது ஒன்று, இப்போ நடக்கிறது ஒன்று. அவன் என்னை நல்லா ஏமாத்திட்டான். இரு இரு, நான் அதை எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். பரவாயில்ல, உங்களுக்கு வேறு ஒரு பசில்ஸ் வச்சுருக்கிறேன். ஓவியா, இந்த பசில்ஸ் வந்து ஃபுல்லாக பறவைகள் தான் இருக்கும். இதை நீ பிரித்து அப்படியே தனித்தனியாக ஜாயின் பண்ணணும். நான் இந்த ட்ராக்கை எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். நீங்கள் எல்லாம் கரெக்டாக இந்த பசில்ஸை ஜாயின் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். Hey!
ஓவியா, நீ தான் கரெக்டாக வேகமாக அடிக்கிட்டு இருக்கிற மரண்ணக்குள்ளே கொடுக்க வேண்டியிருக்குது. அழகாக பார்த்து பார்த்து நீ அடுக்கிற, அதில் காக்கா இருக்குது, புறா இருக்குது, வாத்து இருக்குது, கொக்கு இருக்குது, கிளி இருக்குது, சிட்டுக்குருவி இருக்குது, எல்லாத்தையும் நீனே சூப்பராக அடிக்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பசில்ஸை வாங்கினாலும் நீ தான் ரெடி பண்ணுற, ட்ரெயின் வாங்கினாலும் நீ தான் ரெடி பண்ணுற. அப்போ நாங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாதா? எங்களுக்கு எதுவுமே கிடையாதா? ஏன் தான் இப்படி பண்ணுறியோ? ஆமாடா கவினே, எப்போ பாரு இந்த பொண்ணு தான் ஃபிட் பண்ணுற ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லும். கடைசியில் ட்ரெயினு ஓடவே இல்லை, அது எப்படியாவது ஓடும், அது மேலே ஏறி உட்காந்து நானும் ஓடலான்னு பார்த்தேன், வேலைக்கே ஆகலை. போச்சு போ. கவலைப்படாதீங்க பசங்களா, நான் இந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு நல்லா ஓடுற ட்ரெயினை எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் திரும்பவும் வச்சு சூப்பராக விளையாடுங்க, ஓகேவா?